இது எங்க என்ன பைலடி நம்ம எங்க பைலடி ஐடியா சார் அடுத்து கொஞ்சம் இது எடுங்கல அத அத அவே வீடியோ எடுக்க பரவால நான் இங்க பேசுறதானே நீங்க தவறு இல்ல நான் தவறு ஐடிசி என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன் மீடியா சார் பைலடி வீடா நீ மீடியா சரி பைலடி ஐடிசி ல இன்டர்ன்ஷிப் அப்ப நீங்க உங்க பேர் வா வா ருவாங் ருவாங் ஊர் डिप्लोमेटिक विवान सब्जेक्ट आना अदा
யாரையும் அப்படியே நிதி வாங்கல வாங்கியிருந்தா கூட உங்கள் ஜூனியர்ஸுக்கு அப்படி தான் கொடுக்கணும் அப்படியே எல்லாருமே கஷ்டப்பட்ட மாணவர்கள் சொன்னா வடகிழக்கு மட்டுமல்ல 25 மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வாருது 100%க்கு 25% வந்து வசதியாக மத்திய 75% வந்து கஷ்டப்பட்டாங்க மலையாளத்திலிருந்தெல்லாம் சொல்ல மாட்டீங்கள் நான் 2015 பேர் சரி என்ன பட்சியில் 168 பேர் மலையாளத்துக்கு அதில் வந்து 23 புள்ளிகள் தான் ஓரளவு வசதியாக அது என்னது பள்ளிகளுக்கு தான் கொடுத்துறாங்க என்ன காரணம் அதுயா மாணவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இலகுவா வேகமா முடித்து போய் எங்கட குடும்பத்தை பார்க்கணும் உங்களுக்கான வேலை வைக்கணும் ஆனால் அந்த சுச்சுவேஷன் கிடைக்கல என்ன சொல்கிறாங்க ப்ரொவின்சியல் பிரச்சனை கவர்மெண்டில் பிரச்சனை கொரோனா பிரச்சனை மற்றபடி ஒவ்வொரு செமஸ்டரில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சரி எங்களுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி தான் எப்படி பார்த்தா ஈஸ்டர்னும் அப்படி தான் இருக்குது எல்லா யூனிவர்சிட்டியும் ₹6,900 எனக்கு பேசிக் சேலரி தான் தான் அப்பா எடுத்துதான் அது ஜீரோ கேஸ் அந்த சரியான கஷ்டம் மீடியாக்கில் வாடுறது பெருசாக வாடுறது பெரிய செலவு ஃபீல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆறு காது நிறைய முடிஞ்சு யாராவது அரைச்சல் அடிச்சு போய் அவன் காசு வச்சு அப்படி டாக்டர் அடிச்சு அப்படி நாங்கள் அதே போக மாட்டோம் அப்படி அப்படி போகாட்டி ஏன்னா செல்ஃப் விடாது அதுதான் விடாது ஏன்னா பல்கலைக்கழக மாணவர்களுடைய வந்து எந்த ஒரு அசியவாதிக்கும் எந்த ஒரு அசியவாதிக்கும் பின்புலமாக போனால் ஒரு ஆக்கள் இல்லையான்னு நான் நாங்கள் போகிற ஆக்கள் இல்லை ஒன்றிய நீங்கள் போகிறோம் இல்லைன்னா போகிற போக மாட்டேன் பெண்களுக்கு நீதி நியாயம் இங்கே இருக்கோ அதன்படி நிற்பாங்க அதுக்கு இல்லையானு நான் சொல்லி ஒரு மறுமொழி அளவியாவே பேசுவேன் தெரியும் இப்போ எனக்குன்னா மீடியா ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை வந்து ஒரு பெரிய ஜீவன அவனோட மீடியா பேசணும் அதே மாதிரி இன்ஜினியர் இன்ஜினியர் மெடிசன் தேவை டாக்டர் லோவ் லோவே அதே மாதிரி அரசியல் கட்சிய அரசியல் தலைவர் அவர்கள் சொல்லி அவனோட தனிப்பட்ட விருப்பம் சித்தார்த்தன் மலர் மாளிகண்டி பவனியால் சொன்னால் அப்படி ஆடு மாணிக்கதாசன் அலவாங்கதாசன் அப்படி இருந்த சித்தார்த்தன் தான் இன்றைக்கு தமிழ் தேசியத்தின் ஹீரோ முன்னுக்கு நிற்கிறார் வீட்டுக்கு அப்போ இதெல்லாம் பித்தலாட்டம் தான் சார் அப்போ நாங்கள் சொல்கிறோம் மனித உரிமைகள் மீறல்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அனைத்து விதமான மனித உரிமை மீறல்களும் பேசப்பட வேண்டும் இந்தியன் இராணுவம் உட்பட ஏன் இந்திய இராணுவம் செய்து பேசப்படுவதில்லை இந்தியா பெரிய பூச்சாண்டியன் இல்லை ரோக் பயன் இந்தியா செய்ததுதான் இந்தியா எங்களோட பெண்களை பாலியல் துஷ்பிரவம் செஞ்சதுக்கான எவிடன்ஸ் இல்லை
இந்தியா போனதே எங்க கவர்மெண்ட் தான் யார் பொண்ணு பொண்ணு பண்ணலான்னு பேசல பொண்ணு எப்படி இருந்தாலும் ஆயுதம் கொடுத்து இப்படிதான் எப்படி இருக்கா ஆயுதம் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு கிடைச்சா அப்ப அரசியலுக்குல இதெல்லாம் நடக்கும் அப்ப அப்படி இருக்கல ஒரு தரப்பில் இதை மட்டும் பிடிச்சு கொண்டு இருக்கலாம் இவங்க நீங்க இவங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து பேசியிருந்தா நாங்க இது செஞ்சிருக்கோமா பேசாதால விடுபட்ட தரப்பை நாங்க எடுத்துக்கோம் அப்ப நாங்க அதால நான் விடுதலை புரிய செய்யணும் நாங்க பேசுவோம் அப்ப எங்கிட்ட வந்து கேட்பாங்க நீ அருள் நீங்க தீப்பிடிப்பு செஞ்சதையும் அரசாங்கம் செஞ்சதையும் பேச வேண்டாம் அது பேசுறதுக்கு அவங்க இருக்கிறான் நீங்க இருக்கீங்க அவங்க இருக்கிறாங்க அதை நாங்க பேசுறது அவங்க புரியல இது வந்து சின்ன இன்டர்வியூ ஒன்று தரீங்களா என்ன விஷயத்துக்காக இது செய்யறீங்க என்னன்னு இது நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் உண்மையிலே நாங்கள் சாப்பிடாம தான் இருந்திருக்கோம் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லைன்னா சரி தண்ணி குடிச்சிருக்கோம் நாளைக்கு தண்ணியும் குடிக்காமல் இருக்கோம் யூஎன்லேருந்து யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் இதில் வந்து எங்களோட கதைக்கு மருந்து நாங்கள் இதில் இருக்கோம் எத்தனை நாளண்டி நாளண்டியில் அவங்க நாளைக்கு கூடிய வந்து நாங்கள் பாங்க இனிமேல் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் சம்டைம் ஒரு 5-3-6 அதனால இப்போ நாங்கள் பெயிண்டாகி ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் இருக்கோம் இதில் உள்ள அமைப்பு வந்தோன்னா ஏதாவது ஒரு சங்கத்தை சார்ந்தாக்களோ இல்லாட்டோ நாங்கள் யார் சிவில் சமூக நிலையம் வந்து எங்களுக்குள்ள யார் மகளிர் இருக்குது யூத் உமன் ஃபோட்டோ சென்டர் யார் சிவில் சமூக நிலையம் இது வந்து நீங்கள் தனிப்பட ஆரம்பித்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் விடுதலை புலிகளால் காணாமல் ஆக்கப்பட்டவருக்காக நீங்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளோட ஏனைய தமிழ் இயக்கங்களோட சொல்லி காணாமல் ஆக்கிறது அந்தியனா அதாவது விடுபட்ட தரப்பிரிவு தான் இப்போ இந்திய ராமியம்னு சொன்னால் இப்போ போராட்டம் நடந்தே 2007-2009 சொன்னால் இந்தியா சொல்லி 10-12 வருஷம் ஆயிடுச்சு இந்திய ராமியம் வந்து 1990 அப்போ அந்த டைமில் காணாமல் ஆக்கப்பட்டவர் வந்து இப்பயே உயிரோடு இருப்பினமானு சொல்லி நீங்கள் நம்புறீங்க காணாமல் ஆக்கப்பட்டவர் இல்லை அதற்கு உறவினர்கள் இப்போ நாங்கள் சேர்க்கல அதுதான் காணாமல் ஆக்கப்பட்டாலும் கொண்டு வந்துதான் என்ன எங்களுக்கு தெரியும் முடி கொண்டு போனாங்களோ கொண்டுட்டான் இந்திய ராணுவம் கொண்டு போனாங்களோ கொண்டுட்டான் விடுதலை பிரமேஜனம் கொண்டு போனாங்களோ கொண்டுட்டான் ஸோ எங்கடையாத்தில் யாரும் உயிரோடே இல்லை ஆனால் எங்களுக்கு நீதியும் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு நீதியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தரப்பு இருக்குது அதாவது அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு பேசுகிறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட்டு இந்த அரசு தரப்பு கொண்டிருக்கும் எங்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த தரப்பும் இல்லை எங்களுக்கு அரசாங்கமும் உதவி செய்யும் அதுதான் உண்மை இவங்க நிற்கிறது காரணம் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் ஏற்றமாதிரி எங்களுக்கு உண்மையில் இது யாருக்குமே அரசாங்கம் காசு தருங்க அப்போ நாங்கள் அரசாங்கத்தோட நெகோசியேட் பண்ணுறோம் என்னென்னா எங்களை மீறி இருக்கிற ஆக்களுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 2 மில்லியன் காசு தான் மக்களுக்கு தான் ஒரு ஆள் ஒரு குடும்பம் அதாவது ஒரு பெண்ணுடைய வீட்டில் ஒரு ஆள் காணாமல் போயிருந்தா எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் 2 மில்லியன் தான் 20 லட்சம் 20 லட்சம் அப்போ அது வந்து நாங்கள் போனோம் கவர்னர் சுரேந்திரன் பேசி அது ஜனாதிபதி வரைக்கும் போய் கிட்டத்தட்ட ஓகே என்று வேற இல்லை அவர் தாரத்து ரெடி ஆகும் ஏன்னா எங்கள்ட்ட இருக்கிற மைத்திரியில் மைத்திரியை வந்து நாங்கள் டிஸ்கஷனுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட வேற இல்லை தான் இந்த கவர்மெண்ட் மாதிரி எல்லாமே தான் இப்போ நாங்கள் இவர்கிட்ட கொடுத்துருக்கோம் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா விடுதலை புலிகளால் 2007 தொடக்கம் 2009 காணாமல் ஆக்கப்பட்டோருக்காகவும் 2007 அது இருக்கட்டும் பட் நான் என்ன கேட்குறது 2007 தொடக்கம் 2009 காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காண்டி தான் நீங்கள் இந்த ஒன்றா விடுதலை புலிகளால் ஆக்கப்பட்ட சங்கம் வந்து அந்த போர்க்காலத்திலே காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான தான் நீங்க 2 மில்லியன் கேட்டு நிக்கிறீங்களோ தெளிவா ஏனே ஆயுத குழுக்களால் காணப்பட்டார்கள் கடத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய ராணுவத்தாலும் காணப்பட்டார்கள் இவைக்குத்தான் நட்டது கருது அரசாங்கத்தால் காணப்பட்ட கடத்தப்பட்டார்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அண்ணன் முழு பேர் என்ன பிள்ளை ரெண்டு பேர் அருண் சித்தார்த் ஓகே அருண் சித்தார்த் நான் உங்கள்கிட்ட கேட்குற என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நியாயமான முறையில் தீர்க்கப்படுமா இவ்வளவு மக்களுக்கும் அவியல் ஒவ்வொரு காணாமல் ஆக்கப்பட்டவருக்கும் வந்து 2 மில்லியன்னு சொன்னால் கூட 20 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புறீங்க நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம் இப்படி என்ன நான் செஞ்சு காட்டுறேன் என்னென்ன ஒரு 6 மாதம் நான் செஞ்சுட்டு இதே மாதிரி நான்
ஆர்வம் சிக்ஸ் மந்த் கேப்ஸுக்காக்குறீங்க மார்க் திஸ் வேர் சரி ஓகே நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஓரளவு சொன்னதோ அண்ணளவாக எத்தனை தமிழர்கள் இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா எனக்கு நாம தமிழர்கள் எடுக்க போகல என்னட்ட வாராக்கள் பார்த்தீங்கன்னா ஓகே உங்கள்கிட்ட வாராக்கள்கிட்ட எத்தனை தமிழர்களும் இல்லை எனக்கு வந்து இலங்கை மக்கள் இலங்கை மக்கள் ஓகே நாங்கள் அது யாரும் எனக்கு இப்போ சிங்களமாக இருக்கலாம் என்னன்னு சொன்னால் தமிழ் நாட்டு மட்டுமல்லாமல் எமது இலங்கை நாட்டில் வந்து காணாமல் சாரி இலங்கை நாட்டில் வந்து எங்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் வந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு ஒஃபீஷியலாக உங்களோட டீட்டெயில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இருக்கும் விடுதலை புலிகளால் அதில் வேணா எத்தனை பேர் தமிழ் எத்தனை பேர் எங்கடா பேர் நம்ம சாரி சிங்கள மக்கள் தெரியும் ஸோ இன்னும் நாங்கள் பெரிய அளவில் சிங்கள மக்கள் இதுக்குள்ள எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சந்திச்சு தான் இருக்குது மற்றபடி முன்னோட்டி சொல்ல முன்னாடி எல்லாருக்குமான தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுத்து இல்லை எல்லாருக்குமா இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் காணாமல் விடுதலை புலிகளால் காணாமல் ஆக்கப்பட்ட மறியக்கம் மாற்று இயக்கங்கள் அதாவது தமிழ் இயக்கம் விடுதலை புலிகள் மற்றும் மாற்று இயக்கத்தால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குரிய தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீங்க நம்பிக்கை உங்களோட மனசிலே இருக்கு அந்த தீர்வை எங்களோட மக்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுப்போம் இதுக்காக எங்களோட அருண் சித்தா தந்த காலம் வந்து 6 மாத காலம் அப்படி ஒரு விஷயம் செய்தால் நாங்கள் வந்து எந்த ஒரு மாற்று அமைப்போ இல்லை தமிழர் சிங்களவர் என்று எந்த ஒரு பிரிவினரும் இல்லாமல் எங்களுக்குரிய நாடு எங்களுடைய இலங்கை நாட்டுக்குரிய தீர்வினை அவர் தனிப்பட பெற்றுத்தருவதாக எங்களுக்கு அறிவித்துள்ளார் 6 மாத காலத்தோடு அதாவது விடுதலை புலிகள் மற்றும் எந்த ஒரு ஆயுத குழுவினாலும் காணாமல் ஆக்கப்பட்ட பொது உணர்வு விடுதலை புலிகள் மற்றும் தமிழ் ஆயுத குழுக்கள் ஆல் காணாமல் ஆக்கப்பட்ட உங்களுடைய உணர்வினருக்காக தலா ஒருவருக்கு 2 மில்லியன் அதாவது 20 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு அதாவது காணாமல் போன குடும்பம் ஒன்று இருக்கு தான் இப்போ என்னுடைய அப்பா காணாமல் போன நான் ஒரு குடும்பம் தான் என்னுடைய குடும்பத்துக்கு தலா ஒரு குடும்பத்துக்கு 2 மில்லியன் அதாவது 20 லட்சம் ரூபாயை அவர் நம்முடைய அரசாங்கத்திடம் வாங்கி கொடுப்பதாகவும் அவர் இதற்கு முதல் இருந்த ஆட்சியில் இருந்த அரச அதிபர் அதாவது எங்களோட மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியிடம் கேட்டதாகவும் அதற்கு பின்னர் இந்த ஆட்சி மாறி எங்களோட கோத்தபயா ராஜபக்ச வந்த பிறகு அவரிடம் அவர் வாக்குமூலத்தை விட்டோ அல்லது எந்த ஒரு போராட்டம் செய்தோ அல்லது எந்த ஒரு அகிம்சை வழியிலையோ அவர் அந்த நிதியை வாங்கி உங்களுக்கு தருவாராக குறிப்பிட்டுள்ளார் அப்படி சொன்னார் பேச்சுவார்த்தை மூலம் எந்த ஒரு பேச்சுவார்த்தை அகிம்சை வழி இல்லாமல் எந்த ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அவர் வாங்கி உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருவார் என்று சொல்லி அவர் இப்பொழுது என்னிடம் வாக்களித்துள்ளார் இல்லை இல்லை நான் ஒரு மீடிய பேசினபடியே என்ன சொன்னீங்க ஏன்னு சொன்னால் நான் வந்து மக்கள் பிரதிநிதியாக இல்லாமல் இருந்தாலும் இல்லை அப்படி இல்லாவிட்டாலும் மக்களிடம் வந்து நாங்கள் செய்தியை கொண்டு செல்வர்கள் தான் மக்கள் செய்தியாளர் தானே நாங்கள் அப்படி அக்கா இதை வாய்ஸ் கட் அக்கா வாங்க நாங்கள் வந்து T20 ஐபிசி ஐடென்டி கார்டு வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன இப்போ இருக்குது திருப்பி ராங் டாக் வராது உங்களுக்கு இந்த பேட்டி விருப்பம் இல்லையா ஒரு பொது இடத்துல உங்களுக்கு ஐடி கார்டு வேணுமா நான் காட்டுறேன் நான் சொல்றேன் சொல்றேன் கல்வி
நீங்க சொன்ன பரவாயில்லை நீங்க சொன்ன விஷயத்தை நாங்க சொன்னா ஏதாவது ஒரு மாதிரி விஷயம் இருக்கா அப்படி இல்ல தம்பி முத தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு ஒழுக்கம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க கேம்பஸ்ல இருந்து வாரது பெரிய பொம்பு இல்ல அய்யோ பொம்பன்னா சொல்லல ஒழுக்கத்தோட நாங்க இந்த விஷயத்துல வந்தா சொல்லுங்க சரியா முடிச்சு போடி இதுல வராது நிறைய டிகிரி முடிச்சவா இல்ல இல்ல எம்எம்பில் மாசி எல்லாம் போயிட்டா உங்களோட அவரோட கட்சி வந்து குடிச்சிட்டு வந்தா உங்கள போய் இது இருக்கா நீங்க சொல்லி உங்களை பேரு நானும் சொல்ல அண்ணா பேரு சொல்ல அக்கா பேரு சொல்ல அக்காவோட கட்சி வந்து அண்ணாவோட கட்சி வந்து நீங்க அப்படி பிஹேவ் பண்ணாதீங்க உங்களுக்கு கடைசி அண்ணா சொல்லுங்க வந்து டீசன்டா நான் கட்சி டீசன்டா வந்து சொன்ன ஆபீஷியலான விஷயத்தை நாங்க சொன்னோம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொன்னா டீசன்டாவும் குடிச்சிட்டு வந்து டீசன்டா தான் கிடையாது நான் எல்லாருமே இங்க ஒழுங்கு எல்லாருமே குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்க சரியா மற்றபடி 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணிக்கணும் என்ன வாட்ச் பண்ணீங்க ஓ இல்ல என்ன வாட்ச் பண்ணுவோம் என்ன வாட்ச் பண்ணீங்க இல்ல என்ன அதுக்கு வாட்ச் பண்ணுவோம் ஓ எங்க வந்து வாட்ச் பண்ணீங்க இல்ல வந்து வாட்ச் பண்ணுங்க ஒழுங்கா வர பழைய கோ இதுல தான் வருவா ஒழுங்கா வரதுல இதெல்லாம் வருவா வந்து வந்து சேட்டை விடுற கதைங்க விட உங்க சேட்டை உங்கள்ட்ட ஆகாது சரியோ இதெல்லாம் வருவா மூளை முடிஞ்ச நீங்க செய்யுங்க என்ன செய்யறது என்ன செய்யல என்ன செய்யல கலங்க செய்யு நீங்க கலங்க செய்யு உன்னோட ஜெனரல் உட்டமா பாது இப்பாய் உட்ர உள்ள ஜெனரல் தெரியாது போடா போடா